பொறுமையாச்சு. ஏரியே இறங்கியும் எவ்வளோ வெயிட்டு சடனாக ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அமுங்காதுன்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. வீட்டு பக்கத்தில் இலவம் பஞ்சு வாங்க போகிறீங்க, அது எப்படி இருக்கும், உண்மையா இல்லையா எதுவுமே தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கான ஒரு சூப்பர் சொல்யூஷன் இலவம் பஞ்சா இல்லையா, இது என்ன குவாலிட்டி அப்படின்ட்டு நீங்களே வந்து செக் பண்ணுங்கள். இது போய் தெரிஞ்சவங்க யாரும் வேணாலும் கூட்டுவாங்க, உள்ளே அப்படி காட்டி வச்சு காடா வச்சு தேய்ச்சி கொண்டு வந்துடும். அந்த காடா கூட தான் இப்போ அவங்க பஞ்சை ஃபுல்லாக ஃபில் பண்ணி கையால் மேனுவலாக தைப்பாங்க, ஒரு ஒரு மெத்தையும் மேனுவலாக தைப்பாங்க. முத முத நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதோட விலையும் இந்த வீடியோ நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பஞ்சு விலை அதிகமாச்சுன்னா விலை அதிகமாகும், கம்மியாகிடுச்சுன்னா கம்மியாகவும் கொடுப்போம் அப்படின்னு. இப்போ கம்மியாக நடந்துக்கிறேன், கம்மியாகிடுச்சு குழந்தைங்களுக்கு ஹீட் ஆகாது, மென்மையான ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்கும் வரங்க சாஃப்ட்டாக தான் போட்டிருப்போம். 1800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்த பெட்டு இப்போ 1000 ரூபாய்க்கு லேபர் துணியெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணிங்களாலே நீங்களே ஒரு லேபர் வச்சு பண்ணி பாருங்கள், 2000 ரூபாய்க்கு உங்களாலே பண்ண முடியாது. பெட்டு 5 வருஷம் வாரண்டியோட ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக 4500 ரூபா, 12500 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த பெட்டு இப்போ 9000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் கண்டிப்பாகவே, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரேட் கொடுக்குறாங்க அப்போ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, இல்லை இவங்க வேறு ஏதாவது பஞ்சு போடுவாங்க, துணியை மாற்றி போடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா அப்படியே 1 லாக் கேஷ் பேக், 1 லாக் கேஷ் பேக் கையில அப்படியே 1 லாக் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. கவர் ஆகும், சப்போஸ் வாய்ப்பு இல்ல இது வரைக்கும் ஆனது இல்ல எல்லாம் ஆயிடுச்சு கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணலாம்? 5 வருஷத்துல நீங்க எப்போ வேணா கால் பண்ணலாம், இன்னைக்கு காலைல கொடுத்தீங்க நாளைக்கு காலைல கூட அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்து. அவர் பேரை சொல்லிட்டு வாங்க, குயின் சைஸ் இன்னொரு பில்லோ எக்ஸ்ட்ராவே தரேன், எக்ஸ்ட்ரா ஒரு தலைவலியா கோட்டைக்குள்ள பேரை சொல்லி ஒரு தலைவலி வாங்கி மூணு தலைவலி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. கஸ்டமைஸ்டா கேட்பாங்க, இந்த சைஸ்ல இந்த அளவுல எனக்கு இந்த மாதிரி வேணுங்க அப்படின்னு கேட்டா ரெடி பண்ணி கொடுக்கலாம். எனக்கு வாரத்துக்கு அந்த மாதிரி 4-5 பெட் வருது, சும்மா தரையில உட்காரதுக்கு பதிலா இதை போட்டு உட்காருங்க ப்ரோ. நெருக்கம் தாங்க, தண்ணி அப்படியே இருக்குங்களா ப்ரோ? என்ன ப்ரோ வடிச்சிடலாம் போலயே? அவ்வளோ தண்ணி இங்கே போட்டோமா அதே இடத்த ரிவர்ஸில் பார்த்துலாம். என்னண்ணா இந்த இந்த பக்கம் தண்ணியே இல்லை, தண்ணி ஏறாது. இன்னும் அதெல்லாம் சொன்னால் ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்க துணியை ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் எங்கே இருந்தாலும் மூலம் முடுக்கல, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டெலிவரி வந்துடும். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி வரும். விடிப்பகுதி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரத்து பக்கத்தில் செம்பாக்கம் வந்திருக்கோங்க. ஸோ கெப்பாக் மேட்ரஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஷாப்பில் ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம், ஒரு சுத்தமான இலவ மஞ்சி மெத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இலவ மஞ்சிங்கிறதே வந்து ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸ், அதோட சிறப்புனே சொல்லலாம். அதை சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து சென்னையிலே ஒரு 3 ஷாப் போட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வேறு லெவலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பண்ணுற மெத்தை இலவ மஞ்சா இல்லையான்னு டவுட் இருந்ததுன்னா டேரெக்டாக நேரில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ கூட பார்க்கலாம், இப்போ கூட பெட்டு வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இப்போ எப்பயுமே வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு பெட்டு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நேரில் வந்து இலவ மஞ்சள் தான் வைக்கிறாங்களா, எப்படி பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. உங்கள் பெட்டை நீங்களே பார்த்து வந்து வாங்கிக்கலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, மொதல் ஒரு வீடியோ பண்ணுறப்பவே இலவ மஞ்சி விலை ஏறுறப்ப அதோட ப்ரைஸ் மாறும், அஞ்சு விலை குறையிறப்ப பெட்டோட ப்ரைஸ் மாறும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் இந்த சம்மருக்கு இலவ மஞ்சியோட விலை ரொம்ப குறைஞ்சிருக்குங்க. ஸோ பெட்டோட ப்ரைஸ் எல்லாமே நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ரைஸ் கம்மி பண்ணி இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இலவ மஞ்சி வேணுன்றவங்க கட்டாயமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள், இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஏ மாதிரி சொல்லணும், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங், வாங்க வீடியோலேயே பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். சொல்லுங்க, கபாக் மெட்ரஸ் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ வேற லெவலில் தமிழ்நாடு ஃபுல்லாக கலக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு நம்ம ஷாப் பற்றி சொல்லுங்க, எங்கெல்லாம் இருக்கு, நம்மகிட்ட என்ன கிடைக்கும்? பேர் கிருஷ்ணா, கடை பேர் கபாக் மெட்ரஸ் ஃபேக்டரி, இலவம் மஞ்சி மெத்தைகள். ஸோ இலவம் மஞ்சி மெத்தை மட்டும் நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங்க. மெயின் யூனிட் பார்த்தீங்கன்னா ஈரோடு பவானி. ஈரோடு பவானினாலே தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியும் இலவம் மஞ்சிக்கு ஃபேமஸான. கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக மெயின் யூனிட் வச்சு நம்ம எல்லா தமிழ்நாட்டுக்கும் அனுப்புகிறோம். ஆன்லைனில் பண்ணுறப்ப
சென்னையில் நிறைய சேல்ஸ் எங்களுக்கு இருந்து. ஓகே, கஸ்டமர் கேட்குறப்போ அங்கேருந்து பார்சல் பண்ணி அனுப்பிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து இப்போ நல்ல மூவிங்லேருந்து ரெகுலராக கேட்குறப்ப கண்ணு முன்னாடியே போடணும் அந்த மாதிரி கேட்டால ஒரு அவுட்லெட் வச்சோம், நல்ல ரீச் ஆயிடுச்சு. ஒரு மேனுஃபேக்சர் கூட ஒன்று வச்சோம், அதுவும் நல்ல ரீச்னு ரெண்டு அவுட்லெட் வச்சிருக்கோம். சூப்பர். எந்த இடத்துல இருக்குது? ஃபர்ஸ்ட் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா செம்பாக்கம், தாம்பரம் பக்கத்தில் செம்பாக்கம் இருக்குங்களா, அங்கே ஒரு அவுட்லெட்டும். கோடம்பாக்கம் ஆமாம், கோடம்பாக்கம் சிட்டியில் முரசொலி ஆஃபீஸில் ஆப்போசிட்லேயே இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அங்கே கூட வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ மேனுஃபேக்சரிங் கூட வந்து கௌரிவாக்கம்ல வச்சு செய்கிறோம், இங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் செய்கிறோம். செஞ்சு கண்ணு முன்னாடியே செஞ்சும் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. சூப்பர். நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து பார்க்கலாங்க. இந்த பாருங்க, இப்போ கூட செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இலவம் மஞ்சு. இது இலவம் மஞ்சா இல்லையா, இது என்ன குவாலிட்டி அப்படின்ட்டு நீங்களே வந்து செக் பண்ணுங்கள். இது போய் தெரிஞ்சவங்க யாரும் வேணாலும் கூட்டுவாங்க. இங்கே வந்து ஸ்டாக் எப்பயுமே இருக்கலாம் ப்ரோ? எப்போவுமே யூஸ் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மெத்த போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆறுக்கு ஆறரை மெத்த போட்டுட்ருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த துணி வந்து நம்ம இப்படி தைச்சு கொண்டு வந்துடுவோம், காடா வச்சு தைச்சு கொண்டு வந்துடுவோம். இந்த காடா கூட தான் இப்போ அவங்க பஞ்சை ஃபுல்லாக ஃபில் பண்ணி கையால் மேனுவலாக தைப்பாங்க. ஒரு மெத்தையும் மேனுவலாக தான் தைப்பாங்க. இந்த ஒரு மெத்த போனோம்னா இன்னைக்கு காலையில் ஆரம்பித்தான், ஈவினிங் 2-7 hours ஆகும் இந்த மெத்த போடுறதுக்கு. இது வந்து கிங் சைஸ் ஆகும், கிங் சைஸ் போட்டு இது திக்னஸ் 6 inches போடுறாங்க. இது எவ்வளோ குவாலிட்டி மெத்த வைப்பாங்க? இது வந்து 23-25 kg பஞ்சு வரும். 25 kg மெத்தைக்கு மட்டுமே அவ்வளோ வரும். சூப்பர். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா 8 inch கிங் சைஸ் போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 30-35 kg பஞ்சு வரும். ஓகே. இப்போ பாருங்கள், இந்த சைடு காடா இது மாதிரி தண்டை மாதிரி டபுள் தண்டை வச்சு போடுவாங்க. ஏன்னா இது பஞ்சு வந்து மெத்த வந்து ரொம்ப இலவம் மஞ்சள் மெத்த படுக்க தளரும், தளராமல் இருக்கிறதுக்காக ரொம்ப தளரக்கூடாதுன்னு சைடு தண்டை வைப்போம். 6-7 inch, 8 inch எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் நம்ம. ஓகே. ரொம்ப தளர்ந்து வெளியே வரக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டு பார்த்து இலவம் மஞ்சள் மெத்த வாங்க போகிறீங்க, அது எப்படி இருக்கும், உண்மையா இல்லையா எதுவுமே தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான ஒரு சூப்பர் சொல்யூஷன் நீங்களே நேரில் வந்து பார்த்துக்கலாம். இலவம் மஞ்சள் இல்லையா எப்படி பண்ணுறாங்க, இந்த குவாலிட்டி இதுக்கு மேலே பண்ண முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக எவ்வளோக்குள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக காட்ட முடியுமோ காமிச்சு நல்ல கம்மி ப்ராஃபிட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக ப்ரைஸ் குறைஞ்சிருக்கல ப்ரோ? கண்டிப்பாக. எந்த மாதிரி இப்போ சம்மருக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, நான் நல்ல ஆஃபர்ஸ்லாம் தரேன். அதே மாதிரி வந்து இப்போ நான் எங்ககிட்ட சென்னையில் கடை இருக்குது, எங்ககிட்ட இலவம் மஞ்சள் கடை இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. சென்னையில் டைரெக்டாக வச்சு போட்டு கொடுக்குறாங்களா, அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். யாருமே சொல்லுவாங்க இந்த தடவை போட மாட்டாங்க, அங்கேருந்தே போட்டு கொண்டு வரலாம், அங்கே பார்சல் வச்சு கொண்டு வரலாம், அங்கேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி மாற்றி கூட கொண்டு வரலாம். ஸோ நிறைய வந்து உள்ள குளறு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து ரேட்டை குறைக்கிறேன் அப்படி பண்ணுறேன்ட்டு ஏதாவது அதை பார்ப்பாங்க. புரியுது. நம்ம கிட்ட ரேட்டை குறைச்சி அந்த மாதிரி பண்ணுறேன்னு ப்ரூவ் பண்ணால் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு, அது என்னன்றதை வீடியோவில் சொல்கிறேன் நான். அப்படியா? ஷாப் போயிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆஃபர்ஸும் இருக்கு. அந்த ஆஃபர் வந்து உங்கள் சேனல் பேரை சொன்னால் மட்டும்தான் நான் ஆஃபர் கண்டிப்பாக சொல்லுவேன். கண்டிப்பாக சொல்லுங்க. ஏன்னா பொதுவாக ஜென்ரலாக என்கொயர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஸ்டாண்டர்ட் ரேட் தான் கொடுப்போம். உங்களுக்கு வீடியோ பார்த்தங்க ஆஃபர் ரேட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் ஆஃபர் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். சூப்பர். ஸோ கைஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல பொருள் வந்து சேர்றதாங்க எனக்கு சந்தோஷம். கண்டிப்பாக நம்ம பேரை சொல்லி நல்ல தரமான பொருள் நல்ல ஷாப்பாக காமிச்சிருக்கோம், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஷாப்புக்கு போயிட்டு டீட்டெயிலாக சைஸு ப்ரைஸு ஆஃபரு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக பார்த்துலாம் ப்ரோ? எல்லாத்தையும் பார்த்துலாம். ரைட், வாங்க போயிடலாம். ரைட், கட் பண்ணுறேன், சாப்பிட போகலாம்டா. ப்ரோ வந்து விலையை ஃபுல்லாக உடச்சி நல்ல ப்ரைஸ் கம்மியாக வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறாங்க. முத முதல் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதோட விலையும் இந்த வீடியோ நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சொல்ல ஓகேவா ப்ரோ? பார்த்துருவோமா? கண்டிப்பாக பார்த்துலாம். ரைட்டு. ஸ்டார்டிங் நம்ம பண்ணுற எல்லா பெட்டோட ஸ்டார்டிங் வந்து பேபி பெட். இந்த பேபி பெட் வந்து பிறந்த குழந்தைங்கள இன்னும் ஒரு 3-4 வரைக்கும் குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். தூக்கி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ரொம்ப அப்படியே இலசாக இருக்கும். சூப்பர். பேருக்குன்னு இலவம் மஞ்சள் போட்டு பண்ணுறது இல்லாமல் ஒரு கை குழந்தைக்கு உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு. அவங்களுக்கு ரத்தம் சீராறு ஓடுற மாதிரி இருக்கும், இல்லை படுக்கிறப்ப ஹீட் ஆகாது, முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஹீட் ஆகாது. மென்மையான ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்கும் வரங்க சாஃப்டாக தான் போட்டிருப்போம். முன்னாடி கொடுத்த ரேட்டு உங்கள் வீடியோலேயே பார்த்தேன், போட்டிருக்கோம் 1800 நான் கொடுத்துருந்தேன். இப்போ இதை ரேட்டு அப்படியே அடித்து ஒரு ப்ராஃபிட்லாம் இல்லாமல் இவ்வளோ அசல் ரேட்டு அப்படியே கொடுக்குறேன். 1000 ரூபாய்க்கு 1800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்த பெட்டு இப்போ 1000 ரூபாய்க்கு வெறும் பெட்டு. இந்த பெட்டு 1000 ரூபாய்க்கு ஒரு பேபி பில்லோ, கியூட்டாக ஒரு பேபி பில்லோ ஒன்று வந்துடும். ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட்டாக இந்த பெட்டை வெறும் 1000 ரூபீஸ்க்கு கொடுக்குறேன். இது வெறும் அசல் ரேட்டாக நான் சொல்கிறேன், இது ப்ராஃபிட்லாம் இல்லை. அப்படியே கஸ்டமர் டேரெக்டாக செய்கிறோம், அப்படியே எடுத்து கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். எடுத்தவொடனே எல்லாம் நினைக்கிறது என்ன, விலையை குறைச்சாலே குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. கப்பாக் மட்ரஸில் ரொம்ப ஸ்பெஷலே அதுதான் செய்கிறத கண் கூட வந்து நீங்கள் நேரிலே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ குவாலிட்டியை பற்றி டவுட் இருக்குனாலே டேரெக்டாக ஷாப்புக்கு வந்துருங்க. டவுட் இல்லைங்க, கான்ஃபிடண்டாக இருக்குன்னா. ப்ரோ எவ்வளோ தூரம் வரைக்கும் இப்போ டெலிவரி பண்ணலாம் இந்த பீஸ்? இந்த மாதிரி பேபி பெட்டு, இந்த மாதிரி ஹாஸ்டல் பெட், சின்ன பெட் வந்து டெலிவரி கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் இல்லாமல் அசல் ரேட்டுக்கு அப்படியே கொடுக்குறதெல்லாம் அவங்க வந்து டேரெக்டாக வாங்கிக்கிட்டா நல்ல பெட். ஓகே ஓகே. இந்த மாதிரி பண்ண ஒரு குயின் சைஸ் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே அது கூட சேர்த்து இதை போட்டு விடலாம். சேர்த்து அப்படி பண்ணலாம், அப்படி கொடுத்துடலாம். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் எங்கே இருந்தாலும் மூலம் முடுக்கல தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டெலிவரி வந்துடும். ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ டெலிவரியே கொடுத்துட்றேன். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரீ டெலிவரி வரும். இந்தியா ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி கொடுக்குறோம். சவுத் இந்தியா தானா
உங்களுக்கு என்னவோ மினிமம் காஸ்ட்டே பே பண்ணுங்க. ரைட், உங்களுக்கு வந்து டெலிவரியை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்த்தாலும் சரி, தரமான ஒரு இலவம் இஞ்சி பார்த்தா உங்கள் வீடு தேடி வந்து சேர்ந்துடும். ரைட், அடுத்த சைஸ் சொல்லுங்கள். ஹாஸ்டல் பெட்டு. ஆ, இது வந்து ஹாஸ்டல் பெட்டு. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு பெட்டு இருக்குது, இதை காட்டிட்டு அதை காட்டுறாங்க. ஓகே, சரி, 3 இன்ச் திக்னஸில் பண்ணுவோம் பாருங்க. ரைட், 3 இன்ச் திக்னஸில் பண்ணி கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x6 சைஸு. ஓகே, சரிங்களா. இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப கேரி பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ பிஜி ஹாஸ்டல் அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 3500 ரூபாய் கொடுத்துருந்தேன் ஒரு தலையணியோட. ஓகே, ஆனால் இப்போ நான் இதை கொடுக்குற ரேட்டு 2000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். லேபர் துணியெல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணிங்களாலே, நீங்களே ஒரு லேபர் வச்சு பண்ணி பாருங்கள், 2000 ரூபாய்க்கு உங்களாலே பண்ண முடியாது. எப்படி ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளோ வேலை கம்மியாக்கி இது பண்ணிட்டு? ஹோல்சேல்னா அப்படிதான் ப்ரோ. இப்போ இது 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2000 பல்காக நிறைய குவான்டிட்டியில் வாங்குறவங்க அதுக்கான காசுனா கம்மி பண்ணி. ஆ, நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக உங்களோட விலை கண்டிப்பாக கம்மியாகும். அதை தனியாக கேட்டு அந்த ப்ரைஸ் வாங்கி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டு. இது என்ன சைஸ் ப்ரோ? சைஸ் 3x6 6 இன்ச் திக்னஸில் வாங்குறப்ப நான் 5 வருஷம் வாரண்டி கொடுப்பேன். திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. நல்ல குவாலிட்டியான தலையணி ஒன்று வந்துடும் உங்களுக்கு. சென்னை நான் சொன்ன மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது 6000 ரூபாய் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ நான் கொடுக்குற ரேட்டு 4500. ப்ரோ, இந்த பெட்டு 5 வருஷம் வாரண்டியோட ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக 4500 ரூபா. ஆமாம், அந்த தலையாணி தனியாக வாங்கினா 300 ரூபா உங்களுக்கு வரும் ப்ரோ. கரெக்டாக இந்த சொன்ன மாதிரி ஒரு ரூபா நான் கூட வாங்கினேன், கூட வாங்குறேன்னு இல்லை, அதுவும் சொல்லிடுறேன். உங்கள் வீடியோ பேரை சொன்னால் அந்த ஆஃபர் கண்டாயம். நீங்கள் வந்து பழைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? அந்த ரேட் தான் பார்த்துக்கோங்க. அப்டேட்டாக இருந்தால் தான் அப்டேட்டான விலையில கிடைக்கும் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் கண்டிப்பாகவே. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரேட் கொடுக்குறாங்க அப்போ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, இல்லை இவங்க வேறு ஏதாவது பஞ்சு போடுவாங்க, துணியை மாற்றி போடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் இதுக்கு என்னன்னா 10 kg பஞ்சு போடுறேன். 10 கிலோ தலையணி தனியாக 1 கிலோ வந்துடும். இதில் வந்து துணி நான் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் வந்து கரூர் காட்டன். நான் ஃபேப்ரிக்கை பற்றியும் காட்டுறேன். இந்த குவாலிட்டியில் நான் கொடுத்த குவான்டிட்டியில் நான் 4500 நான் கொடுக்குறேன். ஏதாவது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா அப்படியே 1 lakh கேஷ்பேக். 1 lakh கேஷ்பேக் கையில் அப்படியே 1 lakh வாங்கிட்டு போயிட்டே இருங்க. எல்லாமே ஒரே ரேட்ல பண்ணி தரேன். இதுக்கும் சேம் 5 இயர்ஸ் வாரண்டி தரேன். இப்போ நீங்க 5 வருஷம் வாரண்டின்னு சொல்றீங்க, கண்டிப்பா அதுல வந்து என்னென்னலாம் கவர் ஆகும்? இந்த மாதிரி கேட்கறதுக்கு நான் சுப்பிரமணி சேனல கூப்பிட்டு யாருமே வந்தாங்கன்னா வீடியோ எடுக்கிறது போறது. வாரண்டின்றது துணிக்கு கொடுக்குற ஃபேப்ரிக்கு, எது செஞ்சுட்டா எதாச்சுன்னா 5 இயர்ஸ்ல நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸ்டிச்சிங் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் விட்டுச்சு அப்படின்னாலும் 5 இயர்ஸ்ல அதாவது அதுவாகவே அந்த அளவு பிஞ்சாலும் கூட நீங்க தான் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ இன்கேஸ் பிசிக்கல் டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா மினிமம் காஸ்ட் அவங்க பே பண்ணா ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன். எல்லா பாக்ஸும் டைட்டா ஹெவியா இருக்கும், டைட்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு பள்ளமாக குழி விழாது ஒரு பக்கம் மட்டும். கம்மி பண்ணி போடுறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி பள்ளம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அமுங்கிட்டு போயிடும். இந்த மாதிரி ஹெவியாக பாக்ஸ் ஹெவியாக போடுறப்ப உங்களுக்கு பள்ளம் விழாது, உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டியில் பள்ளம் விழாதுன்னு இருக்கும். நான் தனியாக அதுவும் கவர் ஆகும். சப்போஸ் வாய்ப்பு இல்லை, இது வரைக்கும் ஆனது இல்லை, பள்ளம் ஆயிடுச்சு கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணலாம்? 5 வருஷத்துல நீங்க எப்போ வேணா கால் பண்ணலாம். ஏன்னா நான் டேக் கொடுத்துருப்பேன், என் டேக்லயோ கான்டாக்ட் நம்பர் இருக்கு. எப்போ கால் பண்ணீங்கன்னா வந்து 1 day சர்வீஸ், 1 day நான் உங்களுக்கு என்ன இஷ்யூனாலும் 1 day அந்த ப்ராப்ளம் நாளைக்கு இன்னைக்கு காலைல கொடுத்தீங்க, நாளைக்கு காலைக்குள்ள அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர் சூப்பர். ஸோ வாரண்டி பத்தி கேட்க வேணாம். ரைட் ப்ரோ, இப்போ இது வந்து என்ன வேலை? டபுள் காட்டு. இது வந்து நான் 8500 ரூபாய் கொடுத்துருந்தேன் 2 தலையணியோட. இப்போ சேம் அதே 2 தலையணி வித் எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாம அதே குவாலிட்டியோட இப்போ நான் கொடுக்குற ரேட்டு 7000. 7000 ரூபாய் நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுங்க, வீட்டுக்கே டெலிவரி பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். அதிகமா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய குயின் சைஸுங்க. சைஸ் பாத்தீங்கன்னா 5x6 ஷாப்புக்கு வரணும். ஷாப் டைமிங் என்ன போறோம்? எப்போ வரலாம்? 11 to 8. எப்போ வரதுக்கு மட்டும் ஒரு கால் பண்ணுங்க, இந்த மாதிரி வரோம் அப்படின்னா அந்த டைமுக்கு ரெடியா இருந்தாலும். லாஸ்ட் நான் 11000 கொடுத்துருந்தேன், ஆனா உங்க வீடியோல இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல 12500 கூட கொடுத்துருந்தேன். ஆமா, 12000 ஆரம்பிச்சோம். ஏன்னா இப்ப இருக்கிற பஞ்சு ரேட்டை பொறுத்து. ஆமா, அந்த வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் விலையை, பஞ்சு விலை அதிகமாச்சுன்னா விலை அதிகமாகவும், கம்மியாச்சுன்னா கம்மியாகவும் கொடுப்போம் அப்படின்னு. இப்ப கம்மியா கம்மியாயிருச்சு. சூப்பர். கொடுக்குற ரேட் 9000. 9000? ஆமா, 12500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த பெட்டு இப்போ 9000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். அவங்க நிறைய பேர் உங்க சேனல் பேர் சொல்லி வராங்க, அவங்களுக்கு எல்லாம் நான் நல்ல ரேட்லாம் போட்டு நல்லா ஆஃபர்லாம் பண்ணி கொடுக்குறேன்.
அதே மாதிரி மறுபடியும் வந்தாங்கன்னா நான் இன்னும் நல்ல பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்க போகிறேன். சூப்பர். இங்கே வரப்ப நம்ம பேரை சொல்லி எதையாவது ஒரு தார்பாய கிருப்பாய் ஏதாவது எக்ஸ்ட்ரா வேண்டு. இப்போ என்னன்னா சொன்ன ஆஃபர் வந்து யூஸ்வலாக இப்போ இந்த டைமுக்கு கொடுக்குறேன். ஒரு சுப்பிரமணி சேனல் நிறைய வீடியோஸ் நிறைய ரீச் நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதால அவர் பேரை சொல்லிட்டு வாங்க, குயின் சைஸ் இன்னொரு பில்லோ எக்ஸ்ட்ராவே தரேன். சூப்பர் ப்ரோ. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு தலைவலியா கவுட்டிக்கலாம். கண்டிப்பா அதை நம்ம பேரை சொல்லி ஒரு தலைவலி வாங்கி வீட்டு தலைவலி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு கீழே போயிட்டு கலர் ஆப்ஷன் ஏதாவது மெசேஜ் மட்டும் போட்டீங்கன்னா இருக்கிற கலர் வெரைட்டிஸ் போட்டோஸ் எல்லாமே வந்துடும், அதை சூஸ் மட்டும் பண்ணா போதும். அது மாதிரி கூட இன்னொன்று கேட்க நினைச்சேன், இப்போ வந்து சில வீட்டில் கஸ்டமைஸ்டாக கேட்பாங்க, இந்த சைஸில் இந்த அளவில் எனக்கு இந்த மாதிரி வேணுங்க அப்படின்னு கேட்டால் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக எனக்கு வாரத்துக்கு அந்த மாதிரி 4-5 பெட் வருது. ஓ ரைட். எல்லாமே 7 அடி, 8 அடி, 6 அடி, 5 அடி, 3 அடி அந்த மாதிரி. ஏன்னா எல்லாமே 3, 4, 5, 6 வரும். ரைட் ரைட். 6 அடி கூட போடுவாங்க, ஏன்னா குழந்தைங்க உருள்வாங்கன்ற. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சிடும். என்ன சைஸ் கேட்டாலுமே நம்ம கிட்ட இருக்கு. இலவம் மஞ்சள் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் இப்போ அட்வான்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருமா இல்லை எந்த மாதிரி? ஒரு 500 ரூபா டோக்கன் அட்வான்ஸ் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக தான். பெட்டை கொண்டு இறக்கி அவங்க கட்டில் போட்டதுக்கப்புறம் அவங்க கையில் காசு வாங்கினா போதும். போதும். நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாங்க. வீட்டுக்கு வருது, வீட்டில் விரிச்சு படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஓகே எல்லாம் பக்காவாக தான் இருக்குது, ஸ்டிச்சிங்லாம் தெளிவாக இருக்குது அப்படின்னு ஓகே பண்ணிட்டு கேஷ் எடுத்து கையில கொடுத்தா போதும். அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா பெட்டர் ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் ப்ரோ குயின் சைஸ் பார்த்தாச்சு, ஃபைனலா கிங் சைஸ். கிங் சைஸ் 6 6 6 6 6 எல்லாமே கிங் சைஸ் தான். நான் உங்களுக்கு சொல்ற ரேட் வந்து 6 இன்ச் திக்னஸ். 6 இன்ச் யூஷுவலா இருக்கு. 3 தலையாணி கொடுத்துருவோம் உங்களுக்கு, டெலிவரி எப்பவும் போல கொடுத்து விட்டுருவோம். ரைட். 14,500 வரைக்கும் கொடுத்துருந்தேன். முதல் வீடியோல 14,500 கொடுத்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 14 ஆயிடுச்சு, இப்போ 13 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். நான் லாஸ்டா இப்போ உங்களுக்கு லாஸ்ட் கஸ்டமர் வரைக்கும், நான் உங்க வீடியோக்கு முன்னாடி வந்த கஸ்டமர் வரைக்கும் 13,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே. இப்போ இதோட ரேட்டு வந்து உங்கள் வீடியோக்கு அப்புறம் பார்த்துட்டு வரவங்களுக்கு வெறும் 11,500 இருக்கு. 3 தலையாணி டெலிவரியோட பண்ணுறேன். இப்போ உங்கள் வீடியோ நான் அந்த குயின் சைஸ்க்கு 3 தலையாணி கொடுத்துட்டு இதுக்கும் 3 தலையாணி கொடுத்தா நல்லா இருக்காது. இது அடிஷ்னலாக ஒரு பில்லை போட்டு 4 தலையாணியோட கொடுக்குறேன். கடைசியாக அந்த வீடியோக்கு முன்னாடி வந்து வாங்கினவரு இப்போ கொஞ்சம் கடுப்பாக வரல நினைக்கிறேன். எனக்கு மட்டும் 13,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்ட்டு. இந்த குல்ட்டு ஜஸ்ட் ஒரு 1.5-2 இன்ச் திக்னஸ்ல லைட் வெயிட்ல போட்டிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயை விரிச்சுட்டு இதை விரிச்சு படுத்துறோம். ஒரு சும்மா ஒரு தென்னை மரத்து கடியில ஒரு பாயோ ஒரு கைத்துக்கட்டுலாம் இருக்குன்னா சும்மா ஒரு நம்ம ஒரு நார்மலா எதாவது ஒன்று விரிக்கிறதுக்கு இதை விரிச்சு படுத்தோம்னா சூப்பரா இருக்கும். கரெக்டா நீங்க இருப்பாங்க ஸ்டடி டைம்ல இதை போட்டு உட்காந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஹேங் அவுட் மாதிரி ஹேங் அவுட் ஹேங் ஓவர்ல இருக்கீங்களே ப்ரோ, சும்மா தரையில உட்காரதுக்கு பதிலா இதை போட்டு உட்காருங்க ப்ரோ. வெறும் தரையில உட்கார்ந்தா சூடு கிளம்புவாங்க, ஒரு பாய விரிக்கிறீங்களோ அதுக்கு போல இதை அந்த குளிட்ட போட்டு உட்காந்து ஜாலியாக இருக்கு. என்ன பெட் வந்து நான் இது வந்து அசல் ரேட்டே தான் கொடுக்குறேன். 1,600 எங்களுக்கு ஒர்க் பண்ணாலே அசல் ரேட்டே வரும். ஓகே. நான் அசல் ரேட்டாக அப்படியே கொடுக்குறேன். 1,600 வந்து 1,600 ரூபாய்க்கு வந்து காசை கொடுத்துட்டு சுருட்டி வடியில் கிங் சைஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கூட அந்த லெவல் வரைக்கும் குளிட்டு போடுற மாதிரி ரேட் மாறும். ஃபாரின் போகிறாங்க, அவங்க வந்து இதை வாங்கிட்டு ரெண்டாம் அடிச்சு சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிடறாங்க. அங்கே கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க ஃபேப்ரிக் பாருங்க. வெயிட்டாக இருக்கும் நம்ம கிட்ட துணி. ஸோ இந்த குவாலிட்டியில் இருக்கிற துணி ஃபுல்லாகவே கருவு காட்டன் ஜிஎஸ்எம் அதிகமாக வர துணி தான் நம்ம பண்ணுறோம். ஓகே. இப்போ நீங்கள் வெளியில் வந்து இன்னும் வேலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னா வந்து எது எதில் கை வைக்கலாம்னா அந்த துணியில் கை வைக்கலாம். ஃபஸ்ட்டு துணி தான் கை வைப்பாங்க. லோக்கல் துணி இதெல்லாம் அவங்க போட்டு கொடுக்குறாங்க. ஓ, அது வேணால் எடுத்து சும்மா கிழிச்சு பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி அவ்வளோ ஏதாவது அடிக்கடி படித்தா சூப்பர். நம்ம ஒரு விளையாட்டுக்கோ சும்மா வீடியோக்காகவோ ஒரு பேச்சுக்கெல்லாம் கிழிச்சு காட்டல, குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து 100% தெரியணும்னா உங்க வீட்டு பக்கத்துல இலவம் மஞ்சள் கடை இருந்தா அந்த துணியை எடுத்துட்டு வாங்க. இந்த கரூர் காட்டனுக்கும் நீங்க வச்சிருக்க துணிக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க, எடுத்துட்டு போயிடலாம். ஆமா, இது வாங்க அதே தான். இப்ப அதுல நம்ம பண்ணி பாத்துட்டு இதுல பண்ணலாம் அப்புறம் என்ன நினைக்க மாட்டாங்களா மக்கள்? பாருங்க, நியாயமா தாங்க கிழிக்கிறேன். எல்லாருமே தப்பு தப்பாக கமெண்ட் பண்றாங்க. இந்த பாருங்க, வாங்க நம்ம இழுத்து கிழிச்சு பாத்திரலாம். நீங்க என்னோட வெயிட்டரா எடுத்து பிடிச்சுக்கோங்க. எப்படி ப்ரோ? இப்படியா? என்ன ப்ரோ பண்ண போறீங்க? தண்ணி ஊத்தி பாத்தலாம். கிட்ட வா, கிட்ட வா गाइस. நூல நெருக்கம் அதிகமா இருந்தா தண்ணி அப்சார்ப் பண்ணாது சீக்கிரமா. ஓகே. வாங்க, தண்ணி அப்படியே இருக்குங்களா? ப்ரோ என்ன ப்ரோ வடிச்சிரலாம் போலயே. அவ்ளோதான். நூல் ஒரு நெருக்கம் அதிகமா இருக்குறதால உள்ள அவ்வளவு சீக்கிரம் இருக்காது. இப்போ தண்ணி இங்க போட்டோமா அதே இடத்துல ரிவர்ஸ்ல பாத்தலாம். சம गाइस பாருங்க, எக்ஸாக்ட்டா கை வச்சடோம் பாருங்க. இந்த இடத்துல பாத்துறோம், இங்க பாருங்க அதே தான் பாருங்க.
என்னண்ணா இந்த பக்கம் தண்ணி இல்லை, தண்ணி ஏறாது. இன்னும் அதுதான் சொன்னேன், ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்க துணியை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. யாராவது யூரின் பாஸ் பண்ணுறாங்க தெரியாமல் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வெயிலில் காய வச்சிடணும். ஓகே, ஏன்னா வந்து தண்ணி வந்து அதில் அப்படியே தேங்கி நிற்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. ஓகே 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 ஓகே, அதுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணலாம்? வெயிலில் காய வச்சிருங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிலையோ ஃபேன் காத்தில காய வச்சிங்கன்னா அந்த பிரச்சனை போயிடும், துணி உங்களுக்கு மறுபடியும் ஃப்ரெஷ் ஆயிடும், நார்மலாக துணி. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சா நீங்கள் மெத்த போகிறீங்களா, நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா எனக்கு அந்த துணி வேணும் அப்படின்னு ஒரு அரை மீட்டர் கேட்டிங்கன்னா நான் அரை மீட்டர் கட் பண்ணி உங்கள் மெத்தையோடையே கொடுத்து விட்டுறேன். வாங்கி தாராளமாக செக் பண்ணலாம். அடுத்து என்ன போகிறோம்? அடுத்து பெட்ரா, பெட்டை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்ண போகிறோம் பண்ணுறேன் பாருங்க. ஓகே வாங்க, எப்படி ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க, வாங்க பார்த்துலாம். நம்ம பெட்டோட குவாலிட்டி என்னன்னு இப்படி தெரிஞ்சிடும். வாங்க, பொறுமையாச்சு. இப்போ ஏரியே இறங்கியும் பெட்டு தூக்கி பாருங்க, ஏறி இறங்கி கூட ஒன்றும் ஆகலை பாருங்க. பெட்டு சூப்பருங்க, சாணி முத கொண்டு ராவி விட்டாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்றி எதுலேயுமே ஒரு சின்ன அமுக்கும் கூட ஆகலை. இது இது இதுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு. 5 வருஷம் வாரண்டி இருக்கு. சும்மா நேரம் போகாமலாம் ஆட்டோ விட்டு ஏற்றி காட்டலங்க. எவ்வளோ வெயிட்டு சடனாக ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அமுங்காதுன்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. ப்ரோ இன்னும் ஒரு வாட்டி ஏற்றி பார்க்கலாமா? ஏற்றிடலாம் ப்ரோ, எத்தனை உங்களுக்கு ஆசையே உங்களுக்காட்டி டபுளாக ஏற்றி ஏற்றலாம். ரிவர்ஸில் என்ன சாணி தான் கொஞ்சம் அதிகமாக போச்சு. ஒரு நல்ல தரமான பொருள் கம்மியான விலையில எங்க கிடைக்குதோ அது கண்டிப்பா எல்லாருமே வந்து ஆதரிச்சு அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அந்த மாதிரி கப்பாக் மேட்ரஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம். மேன்மேலும் இதே மாதிரி நீங்கள் நிறைய ஷாப் ஆரம்பித்து நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.